வணக்கம் தமிழா. சிஐஎஸ்எஃப் 2019 ஆண்டுக்கான கான்ஸ்டபுள் பதவிக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கும் தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10வது வகுப்பு தான். இது ஆண்கள் மட்டும்தான். மொத்தம் 916 வேக்கன்சி. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 21700லேருந்து 69100 வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸும் இருக்குது. இது விண்ணப்ப கடைசி தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 22. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம தமிழ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லேயும் ரோஜா சமச்சார் டேட் இதில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 21-9. இன்னும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணல, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதில் கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மேன் இந்த பதவிகளுக்கான அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23-9, அதாவது செப்டம்பர் 23 ஓப்பன் ஆகுது, அக்டோபர் 22 வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் என்னென்ன கேட்டகரிங்க பார்த்தீங்கன்னா குக்கர், பார்பர், வாஷர்மேன், கார்பெண்டர், ஸ்வெப்பர், பெயிண்டர், ப்ளம்பர், இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது. இவங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 21700 ரூபாயிலிருந்து 69100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவுன்ஸ் இருக்குது. வேகன்சி லிஸ்ட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 914 வேகன்சி இருக்குது. இதில் நம்ம சவுத்தன் செக்டர் மட்டும் எவ்வளோ பார்க்கலாம். நம்ம சவுத்தன் மட்டும் பார்த்திங்கன்னா 174 வேகன்சி இருக்குது. எக்ஸர்விஸ்னு பார்த்திங்கன்னா 90 வேகன்சி இருக்குது. நம்ம சதர்ன் செக்டர் மட்டும்தான் வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகம்தான். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமானதான், இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். இந்த ஹால் டிக்கெட் மற்ற ஏதோ அஃபிஷியல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அது அந்தந்த செக்ஷனில் வரும்போது நான் சொல்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ட்ரேட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேட்க்கு உண்டான டெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அதனால் நீங்கள் ஒன்று மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 2-3 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிரும். உங்களோட ஆதார் கார்டு, இதெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஐடென்டி கார்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் என்னென்ன கொடுக்குறீங்க கொடுக்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போகும்போது நீங்கள் அதெல்லாம் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிஇடி, அடுத்து பிஎஸ்டி, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அடுத்தால் மெடிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் மொத்தம் 100 ரூபாய் தான். இது யாருக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெலாம் கிடையாது. எக்ஸர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி அட்மிட் கார்டில் இந்த வெப்சைட் மட்டும் நீ எடுக்கணும், மற்ற இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பண்ண சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அடுத்து டாக்குமெண்ட் டெஸ்ட், அடுத்து ட்ரேட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேட் செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோட டெஸ்ட் ஒன்று இருக்கும், அடுத்து ரிட்டன் டெஸ்ட், அடுத்து மெடிக்கல் இருக்கும். இந்த பிஇடி பிஎஸ்டி பற்றி பெரிய லெவலில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. ரிட்டன் டெஸ்ட் போய் சிலபஸ் பற்றின்னு பார்க்கலாம். சிலபஸ் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும்,
அப்புறம் மேக்ஸ் ரீசனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். சயின்ஸ் இருக்கும், மொத்தம் 100 கொஷின்ஸ் வரும். இது எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலர்ஸ் இருந்தால் 10th படிச்சிருந்தாலே போதும். உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 23. இது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இந்த 18 to 23 பார்த்தீங்கன்னா 2/8/1996 அப்புறம், 1/8/2001 முன்னாடி, இதுக்குள்ள தான் நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்து எஸ்சிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம். இந்த ஹெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 170 இருக்கணும், ஜென்ரல் எஸ்சி இடபிள்யூஎஸ் ஓபிசி எல்லாத்துக்குமே. ஜஸ்ட் அதே மாதிரி 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், விரிந்த நிலையில் வந்து 5 சென்டிமீட்டர் விரியணும். ஸோ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு உங்களுக்கு வரும். மெடிக்கல் டெஸ்ட் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, வெயிட்டு ஐ சைட்டு இதெல்லாம் பார்ப்பாங்களாம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்ம் கீழே இருக்குது, அதை எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த நம்ம அட்ரஸ்க்கு அனுப்பணும், யாருக்கு அந்த அமௌண்ட் போஸ்டில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சென்னைக்கு, அதாவது தமிழ்நாடுக்கு தான், அதாவது ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்பணும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், போஸ்டல் கட்டணும், அதாவது பேமெண்ட் கட்டணும். மேலும் இதை பற்றி இன்னும் அப்டேட் பண்ணல உங்கள் வெப்சைட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்தது தான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. பண்ணோடனே இன்னும் டீட்டெயிலாம் பார்க்கலாம். இது அவ்வளோதான் செலெக்ஷன் ப்ரொசீஜருக்குன்னு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஹைட் பார் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். இதுவுமே நல்ல ஜாப், நல்லா ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் தான். ஓஎம்ஆர் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டினும் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, எதாவது ஒன்று எழுதலாம். கண்டிப்பாக எவ்வளோ மார்க் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 35% எடுக்கணும். யாருன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் சர்வீஸ் எஸ்சி எஸ்டி ஓபிஸ் வந்து 33% எடுத்தாலே போதும். இதோட சிலபஸ் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். சிலபஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெடி பண்ணி அதை பற்றியும் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன்ஸ். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, யாரும் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே அனுப்பிச்சிடங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 23ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அன்றைக்கி தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துங்க, என்னென்ன தேவைன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன்ஸ். மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து வர தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன் அகாடமி இந்தியாவுடைய மிகப்பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி, அன் அகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒரு ஆன்லைன் லைவ் கிளாஸ். இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மந்த் வைஸ் 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், 12 மந்த், 24 மந்த்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ரெஃபரல் கோட் சரவணகுமார் 1986 யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்த்துருந்தீங்கன்னா அன் அகாடமியில் அதில் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒரு சூப்பரான வாய்ப்பு. டிஎன்பிஎஸ்சி டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாமே நடத்தக்கூடிய ப்ளஸ் கோர்சஸ், லைவ் கிளாஸஸ், லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து, இதில் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்படும், மோக்ட் சீரியஸும் உங்களுக்கு வழங்கப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணி